ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வடைக்கறி செய்வது எப்படி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போகலாம். அதுக்கு வந்து நான் நேற்று வடை செஞ்சிருந்தேன், அந்த வடை மாவு மீந்துடுச்சு, அதில் தான் இந்த வடைக்கறி நம்ம செய்ய போறோம். இந்த வடை மாவில் என்ன நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு ஊற வச்சு அரைச்சி எடுத்தேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ வந்து நம்ம ஆவியோ இல்லைன்னா வடை மாதிரி செய்யவோ போகிறது கிடையாது. தோசை கல்லில் அடை மாதிரி தட்டினதான் நம்ம ஈஸியான மெத்தடில் செய்ய போகிறோம். வாங்க பாருங்க, நான் தோசை கல்லில் அடை மாதிரி தட்டிட்டேன். தட்டிட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. பாருங்க, ஒரு பக்கம் வெந்துடுச்சு. அடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம், வேகட்டும். பாருங்க, இது வெந்துடுச்சு, எடுத்தாச்சு. இன்னொரு அடை சுட்டி எடுத்துடலாம். வாங்க, நான் இன்னைக்கு ஒரு குக்கரில் செய்ய போகிறேன். அதில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் எல்லாம் சூடேறிடுச்சு. 2 பட்டை சேர்த்துக்கோங்க. 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நாட்டு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா தோல் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். அது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. ஒன் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூட புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சுட்டு வச்சுருந்தீங்களா அந்த அடையை வந்து இப்போ நம்ம இப்படி புட்டுக்கலாம். புட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் சுட்டு வச்சுருந்த அடையெல்லாம் அப்படி புட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டுடலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, நான் அதனால் ஆட் பண்ணிக்கிறேன். மூடி வச்சாச்சு. வெயிட்டும் போட்டுட்டு 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். நம்ம 2 விசில் வந்து ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. வாங்க இப்போ குக்கரை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நம்மளுடைய வடைக்கறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய சுவையான வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது சூடான இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி தோசை கூட தொட்டு சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.